பொன்னான நேரமிது ஓம் பொன்னான நேரமிது வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரமிது மண்ணானவன் நான் பேசுவேன் விண்ணான தேவன் செவி கொடுப்பீர் பொன்னான நேரமிது ஓ பொன்னான நேரமிது கண்ணாக தினம் காக்கும் தேவன் நீரேன் கருத்தாய் விசாரிக்கும் கர்த்தன் நீரே கண்ணாக தினம் காக்கும் தேவன் நீரே கருத்தாய் விசாரிக்கும் கர்த்தன் நீரே உமக்கே ஆராதனை ஓ உமக்கே ஆராதனை வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது ஆமென் ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் நாம் அவரோடு பேச வேண்டும் அல்லேலூயா சொல்லுங்க அந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னா பூமியிலேயே பரலோகம்னு அர்த்தம் பூமி தான் ஆனால் பூமியிலே பரலோகம்னா ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் நாம் அவரோடு பேச வேண்டும் அல்லேலூயா எனக்கு ஞாபகம் இருக்கு பேசுங்கப்பா என்னோடு பேசுங்கப்பா என்னோடு என்னோடு பேசினா உம்மை நான் பாடுவேன் என்னோடு பேசினான் உன் பின்னே ஓடுவேன் உம்மை பாடவும் உம்மை தேடவும் பின்னே ஓடவும் ஆசை வைத்தேன் இந்த உயிரும் இந்த உடலும் உன் கருத்தில் ஒப்படைத்தேன் இப்படி 70 வாரம் பாடியிருக்கேன் எத்தனை வாரம் ஆனால் ஆண்டவர் பேசலை நான் பேசிக்கிட்டு இருந்தேன் உன் பேரில் 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தானியல் புஸ்தகத்தில் இருக்கு இல்லையா உன் பேரில் 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கு உன் தரிசனத்தெல்லாம் நான் முத்திரை போடணும்னா நீ 70 வாரம் என் முன்னால் காத்துருன்னு தானியலுக்கு ஆண்டவர் சொன்னதை நான் அப்படி எடுத்துக்கிட்டேன் எனக்கும் என் தரிசனங்களெல்லாம் நிறைவேறணும் ஆண்டவரே என் கூட பேசுங்க அப்படின்னு இந்த 70 வாரத்தில் நான் சந்தித்த அனுபவங்கள்லாம் சொன்னால் உங்களுக்கு பயம் வரும் கட்டாயம் நைட்டு தூங்க மாட்டீங்க மான்ஃபோல் ஸ்கூல் பக்கம் போகிறேன் பேசுங்கப்பா என்னோடு பேசுங்கப்பா என்னோடு என்னோடு பேசினான் உம்மை நான் பாடுவேன் என்னோடு பேசினான் உன் பின்னே ஓடுவேன் நான் அந்த மான்ஃபோல் ஸ்கூலை தாண்டுவோன்னு வழியெல்லாம் பாம்பு அப்புறம் எப்படி ஜெபம் பண்ணுறது நான் 9:06 அந்த ஒற்றையடி பாதையில் 4-5 பாம்பு படுத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் பேசுங்கப்பான்றதுக்கு பதிலாக இதையே பார்த்துக்கிட்டு பயந்து திரும்பி வந்துட்டேன் அடுத்த நாள் ஒரு 5 வாக்கில் போனேன் பேசுங்கப்பா என்னோடு பார்த்தா அதை விட பெரிய சைஸ் பாம்பு ஒன்று அந்த பக்கம் வருது இவ்வளோ கனம் இருக்கும் அப்புறம் ஜெபம் எப்படி வரும் அப்போ ஆண்டவர் பேசணும்னு கேட்கணுன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சரி மான்ஃபோர்ட் ஸ்கூல் பக்கம் வேண்டாம் இந்த பக்கம் ரயில்வே கேட்டு பக்கம் போயிடுவோம் அப்படின்னு அங்கே போனால் ஒரு காட்டாறு தடுக்கிறதுக்கு ஒரு தடுப்பணை கட்டி வச்சுருக்கு அது மேலே பிரயாசப்பட்டு இறங்கி நடந்தால் அங்கே பெரிய பெரிய இப்போ பாம்பு 2 பாம்பு இருக்குது இப்போ மறுபடியும் ஜபம் வருமா ரொம்ப நீளம் 8-9 இருக்கும் கனமான பாம்புங்க அப்போது ஆண்டவர் பேசி கேட்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் வளராதபடி சாத்தான் ஏதாவது பண்ணுறான் சரி அதை விட்டுட்டு நிர்மலா ஸ்கூல் பக்கம் போய் உட்காந்துட்டேன் பிரிட்ஜ் மேலே உட்காந்துருந்தா இந்த வழியில் தானே லட்சக்கணக்கான மக்கள் நடக்கிறாங்க சொல்லி என் மோட்டர் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணி போகிறேன் திருச்சி வரைக்கும் இந்த வழியெல்லாம் நீங்கள் வரணும்னு ஜெபம் பண்ணுறேன்னு
வண்டியை ஸ்டார்ட் பண்ண டால்மியாபுரம் போகிறதுக்குள்ள என் பேட்டரி ஷீல்டு அப்படியே கழண்டு டமால்னு விழுந்துச்சு. அப்புறம் அந்த பேட்டரியை தேட வேண்டாச்சு, அது விழுந்து எங்கே ஓடி போச்சு. அந்த ஷீல்டு, அந்த சில்வர் ஷீல்டு, இதை தேடி அதை ஃபிட் பண்ண பாடு கர்த்தர் பேசுகிறாரு, ஜனங்களை பற்றிய கவலை எனக்கு, நீ உன்னை பற்றி கவலைப்படு போன்னாரு. அதுக்கப்புறம் அந்த மோட்டர் சைக்கிள் போனோடனே ஒரு எஸ்டி எடுத்துக்கிட்டு நேராக திருமணூர் ஆற்றுக்கு போயிடுவேன். நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஆண்டவர் பேசணும் அப்படின்னா நம்ம பேசிடுவோம், அவர் பேசுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ரொம்ப கிரயம் செலுத்தி இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு இன்னைக்கு ஜான்சன் சொன்னதுனால, பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, என்னோடு பேசினா உம்மை நான் பாடுவேன், என்னோடு பேசினா உம் பின்னே ஓடுவேன், உம்மை பாடவும் உம்மை தேடவும் பின்னே ஓடவும் ஆசை வைத்தேன், இந்த உயிரும் இந்த உடலும் உன் கரத்தில் ஒப்படைத்தேன். ஆமென். அப்புறம் ஆண்டவர் பேசலையா அப்படின்னா, நான் எந்த மோட்டர் சைக்கிளில் போனோம் அந்த மோட்டர் சைக்கிளை கடங்காரம் பிடிக்கிட்டு போயிட்டான். உடனே தைலம் தோப்பு நமக்கு கீழே பழ உருல. ஆனாலும் ஆண்டவரோட பேசணும், அவர் பேசுறதை கேட்கணும், பிரயாசத்தை விட்டுறக்கூடாது. நான் ஒரு புளிய மரத்தடியில் உட்காந்து பகல் 12 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன். ஒரு குடிகாரன் 2 சாராய பாட்டிலோடு அங்கே வர்றான். ஹா ஐயா, நீ என் பக்கத்தில் உட்கார்றான். நானாக பரிதாபமாக பெரிய தாடி வச்சுக்கிட்டு, பேசுங்கப்பா என்னோடுன்னு நான் பாடிக்கிட்டு இருந்தேன். என் பொல்லாத காலம், இங்கே கூட குடிகாரம் வர்றான் நான், ஐயோ இங்கே கூட ஒரு இயேசு பைத்தியமானு எழுந்து ஓடுறான். ஆண்டவர் பேசலை. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறாரு, என் பிள்ளை கூட நான் பேசணும்னா. ஆமாம், உங்களுக்கு தெரியும் இல்லை, எலியாவே நீ இங்கே வந்த காரியம் என்னன்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்குறதுக்கு இடி முழக்கம் அக்கினி அப்புறம் எல்லாமே, அதுக்கப்புறம் நீ இங்கே வந்த காரியம் என்னன்னு 2 முறை கேட்குறாரு. அதனால் இந்த காலத்தில் ஆண்டவரோட என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு அவர் சத்தத்தை கேட்டுட்டா அதுக்கப்புறம் நீங்கள் கவலை இல்லாமல் இருப்பீங்க. ஆமே. அப்படி திருமானூருக்கு போயிட்டேன். போகும்போது 50 ரூபா தான் இருந்தது, பெட்ரோல் போட்டேன், வாட்டர் பாட்டில் வாங்க மறந்துட்டேன். நான் போய் சத்தமாக அங்கே திருமானூர் பிரிட்ஜு கீழே ஜெபம் பண்ணிட்டேன், தொண்டை வறண்டு போச்சு. ஆற்று தண்ணியை குடிக்க யோசனையாக இருக்குது, ஏன்னா வழியெல்லாம் நிறைய பேர் துணி துவைக்கிறாங்க, இது எப்படி குடிக்கிறது அப்படி ஒரே யோசனை. அப்புறம் உடனே அப்படி கேட்டேன், ஆண்டவரே ஆகாருடைய பிள்ளைக்கு தாகம் அப்படின்னா ஒரு கிணத்தை காட்டினீங்கல்ல, சிம்சோனு தாகத்தில் நான் சாகத்தான் வேணுமாண்ணா ஒரு பள்ளத்தா காட்டினீங்கல்ல, எனக்கு இந்த ஆற்று தண்ணி வேண்டாம் நல்ல தண்ணி வேணும் அப்படின்னு. அப்போது ஆண்டவர் பேசுகிறாரு, கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி அப்படி ஒரு 1/2 கிலோமீட்டர் நடன்றார் ஆற்றுல. 12 மணி, 1 மணிக்கு அந்த மணிக்கு ஆற்றுல நடக்கிறேன், அப்படியே நடந்து போகிறேன். ஆண்டவர் பேசுகிற மாதிரி தெரியுது, பார்த்தா ஒரு இடத்துல மட்டும் ஈரமாக இருக்குது. இந்த இடத்த கொஞ்சம் அப்படி தோண்டி பாருன்ற மாதிரி இருக்குது. தோண்டி பார்த்தா டேங்க்லேருந்து சுத்த தண்ணி அந்த வழியே ஓடுது, அந்த லீக்கேஜில் தண்ணி வெளியே வருது. குடின்னார், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த நாள் நான் செக் பண்ணுறதுக்கு அதே இடத்துக்கு போனால் அது இல்லை. நேற்று தண்ணி காய்ச்ச இடத்துக்கு போவோம், மறுபடியும் ஒன்று போய் தேடி தேடி பார்க்குறேன், இல்லை. அப்போ ஆண்டவர் ஜபத்தை கேட்குறாருன்றது உண்மை, ஆனால் பதில் பேசணுமே நமக்கு. எத்தனை கேள்விக்கு இன்னும் நமக்கு பதில் இல்லை. இந்த மாலை நேரத்தில் உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்பது எனக்கு ரொம்ப பிரியம். பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்டு அவர்களோடு சேரும்போது நல்ல புது தாட்கள் எல்லாம் நிறைய எனக்கு கிடைக்குது. இப்போ அவர் பேசுகிற பாயிண்ட்டுகளை நான் 5 ஊருக்கு பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென். ஆனால் அவர்கிட்ட பிரசங்கத்தை கேட்குற நீங்கள்லாம் பாக்கியவான்கள் தான் சொல்லுவேன். அல்லேலூயா. பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, என்னோடு பேசினா உம்மை நான் பாடுவேன், என்னோடு பேசினா உம் பின்னே ஓடுவேன், உம்மை பாடவும் உம்மை தேடவும் பின்னே ஓடவும் ஆசை வைப்பேன், இந்த உயிரும் இந்த உடலும் வீட்டுக்கு போய் ஆண்டவர் பேசணும்னு அடம்பிடிங்க. ஆண்டவர் பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமாவே இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஒரு நாள் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் ஒரு கண்டக்டரு என்னை பார்த்துட்டு, எப்போ மாதிரி சந்தோஷமாக இருக்கிறீங்களே, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டார். நானா பயங்கரமான கடலில் இருக்கிறேன், இந்த ஜெபம் பண்ணுறதுனால அந்த முகத்தில் ஒரு சந்தோஷம். ஆமாம், நானும் பார்க்குறேன், எப்போ பாரு நீங்கள் பஸ் ஏற வரும்போது சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டார். அதுக்கப்புறம் தான் போய் நான் முகத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன், இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி. ஆண்டவர் பேசணும், நீங்கள் பேசணும், ஆண்டவர் பேசணும். நம்ம செல்ஃபோனில் ஓவராக பேசுகிறோம், இல்லைன்னு யாராவது சொல்லி தப்பிச்சுங்க பார்ப்போம். காலையில் ஆண்டவர் யோவான் 17 அதிகாரத்தில் நம்ம இயேசுவானவர் நம்ம ரட்சகர் பிதாவே பிதாவேன்னு எப்படியெல்லாம் கூப்பிட்டாருன்னு கொஞ்ச நேரம் கூப்பிட்டோம். அல்லேலூயா, பிதாவே பிதாவே, பரிசுத்த பிதாவே. வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணீங்களா சொல்லுங்கள். பிதாவே பிதாவே பரிசுத்த பிதாவே, பிதாவே பிதாவே நீதி உள்ள பிதாவே. நல்ல வாயை திறந்து கூப்பிடணும், ஆண்டவர் நிரப்பணும் நம்ம. ஆமென். வீட்டுக்கு போனோம் ட்ரை பண்ணுங்க. ஆமென். இந்த பாட்டுக்கு எப்படியாவது அந்த ஸ்டான்ஸ் எல்லாம் சரியா இல்லைன்னு ரிப்போர்ட் வந்தது, எப்படியாவது அதை பாடிடுவோம் நம்ம. ஆமென். அவர் ஜெபம் பண்ணதை இன்னைக்கு சாயங்காலம் எரேமியா ஜெபம் பண்ணுறதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:17 எடுங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:17. என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். இரவும் பகலும் என் கண்கள் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். ஜனம் என்கிற குமார்த்தியாய் கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். அவனுங்க, இன்னைக்கு இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு பெங்களூர்லேருந்து ஒரு ஃபோன் வருது. 28-29 வயசு உள்ள ஒரு பெண் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள். கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும்ன்ற பயத்தில் அதை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அம்மா, உன் பிள்ளைக்கு உன்னை போல யாருமா ஜெபம் பண்ண முடியும்னு, என்னால் எப்படி ஜெபம் பண்ணுறது பியூலான்னு ரொம்ப ஜெபிக்கிற ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி. எனக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சு, என்னை கொண்டு போய் கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆ, அப்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்பான்னுது. இப்போ எல்லாருக்கும் வரட்டும், நமக்கும் வருத, இது பெரிய கொடிய வேதனை இல்லை அதானே? எல்லாருக்கும் வருது இல்லை. இப்போ நம்மளையும் தாக்குத அந்த வசனம், என்ன ஆண்டவர் ஏன் எரேமியா அப்படி சொல்கிறாரு அப்படின்றத தியானிக்க வச்சார். என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என் ஜனமென்கிற குமாத்தியாய் கன்னிகை மகா வேதனை உள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். வெளியே போனால் பட்டயம், நகரத்தில் வந்தால் பஞ்சம். அவர் சொல்கிறார், வெளியே போனால் பட்டயமாகிய கொள்ளை நோய், அப்படி வீட்டுக்குள்ளே வந்தால் பட்ஜெட் தகராறு. என்ன காயம் இது, எவ்வளோ பெரிய வேதனை அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த வார்த்தையை நான் அப்படியே சும்மா அப்படியே சொல்லி சொல்லி பார்க்குறேன். அல்லேலூயா. 13 வசனம், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே ஆண்டவரே, அப்படி கூப்பிடுறேன் நான். என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடி கொண்டிருக்கும் அப்படி சொல்கிறேன். என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடி கொண்டிருக்கும் மகாவேதனை கொடிய காயம் அவர் சொல்கிறார். வெளியே போனால் பட்டயம், நகரத்தில் வந்தால் இதோ பஞ்சம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆண்டவரேன்னு கேட்குறாரு. இப்போ நம்ம கேள்வியாக தான், நமக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வந்தால் கொடிய வேதனை என்ன பண்ண போகிறோம். நம்ம பேசணும் ஆண்டவரோட. இந்த வார்த்தையை நான் சொல்லி சொல்லி ஒரு 100 முறை ஜெபம் பண்ணியிருப்பேன். ஆமாம், ஆண்டவர் வெளியே போனால் பட்டயம், உள்ளே வந்தால் பஞ்சம் அப்படின்னு. இந்த ஜபத்தை ஆண்டவர் கவனிச்சாரன்னா இல்லை, அதை தான் படிக்கிறேன். இப்போ படிக்கிறேன் பாருங்க, 8 வசனம், இஸ்ரவேலின்
நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அதின் இரட்சகரே நீ தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானே. போதும். அப்ப ஆண்டவர் ஒரு கெஸ்ட் மாதிரி வந்து போறாரு, அவ்வளவுதான். அந்த வசனம் அப்படிதான் இருக்கு. பரதேசி அப்படின்னா வீடு வாசல் இல்லாத ஆள். இப்போ ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வராரான்னு அதுவும் சந்தேகமாக இருக்கு. இப்போ நான் தைரியமாக சொல்லுவேன், என் வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நான் அந்த வீட்டில் சத்தம் போட்டேன்னா அவ்வளோதான். எங்கள் வீட்டு ஓனர் வந்து கேட்டார், வீடு எப்படி இருக்கு, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, எனக்கு இந்த வீட்டை காலி பண்ண போகிறேன். வேண்டாம் வேண்டாம், மேலே நான் ரெண்டு ரூம் கட்ட, மேலே பெரிய ரெண்டு வீடு கட்ட போகிறேன், அப்புறம் உங்கள் வீடு கூல் ஆயிரும்ன்ட்டார். நீங்கள் போகக்கூடாதுன்ட்டார். நடந்தது என்னென்னா, சிமெண்ட் மூட்டை வந்து இறங்குது, எங்கள் வீட்டு வாசற்படியை ஏற்றாமல் பக்கத்தில் ஒரு சுவரை ஓட்டை போட்டு சிமெண்ட்டை ஏற்றுறாரு. ஏன் சுவரை இடிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா. இந்த டிஸ்டன்ஸ் சிமெண்ட்டு வேலைக்காரெல்லாம் என் வீட்டு வழியாக போனால் எனக்கு டிஸ்டர்ப் எங்கேயாவது நடக்குமா பாருங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. வீட்டை 8 மாதத்தில் கட்டி முடிச்சிட்டாரு. காலையில் 7 மணிக்கு எல்லாம் வீட்டு வாசலில் பொங்கல் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க. இன்னும் எதுவும் அரவமாக இருக்க சத்தமாக இருக்குன்னு எட்டி பார்த்தா பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒன்றரும் ஐயா பொங்கல் வேணுமா உங்களுக்குன்னாரு. என்ன விசேஷன்னா, வீடு பிரதிஷ்டை பண்ணிட்டேன். எப்போ? ராத்திரி. இன்னும் மேலே தாழ இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்ல. நான் சொல்கிறது எல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா? இப்போ சொல்லுங்கள், நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வந்து தங்குறவராக வந்துடணும். இல்லை இல்லையா சொல்லுங்களேன். சும்மா அப்படி அப்பப்போ வந்து போகிறார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? எப்போ நம்ம அப்படி ஆக்க போகிறோம்ன்றது தான் கேள்வி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு தீர்மானத்துக்கு நம்ம குடியிருக்கு ஆண்டவர் வசதியாக வீடு கொடுத்தாரோ இல்லையோ சொல்லுங்கள். வீடு கொடுத்துருக்கிறார். சொல்லப்போனால் பரதேசி நான் தான். ஆமாம். இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், பெரம்பலூரில் கூட 10 வருஷம் முடிய போகுது ஆண்டவரே, அடுத்தது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. இரவும் பகலும் நான் அழுறேன். ஏன்னா நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க? இது இந்த தாக்கம் உங்களுக்கு புரியுதா? ரட்சிக்க வேண்டியவர் ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க? இரவும் பகலும் நான் அழாமல் என்ன பண்ணுறதுன்றார். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஓயாமல் அழுகிறேன், நீங்கள் எப்படி இருக்கலாமா? நீங்கள் இப்படி இருந்தால் எங்கள் நிலைமை என்னன்னு. எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ வீட்டுக்கு போனால், ஆமாம், இரவும் பகலும், ஆமாம் ஆண்டவரே என் வீட்டுக்கு நீங்கள் சும்மா வழிபோக்க மாதிரியோ சும்மா கெஸ்ட்டு மாதிரியோ எல்லாம் வேணாம் ஆண்டவரே, தங்கிருங்க ஆண்டவரே, தங்கிருங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சகேயை பார்த்து சொல்கிறார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். நான் உங்களுக்கு போன முறை கூட சொன்னேன், நம்ம தங்க அவருக்கு வீட்டை கொடுத்தா அவருக்கு தங்கமான வீட்டையே நம்ம கொடுப்பார். அது புரிஞ்ச மாதிரி உங்கள் முகத்தில் தெரியலையே. நம்ம அவருக்கு தங்க வீட்டை கொடுத்தா அவர் தங்கமான வீட்டையே கொடுப்பார்ல. ரெடி பண்ணிட்டாரு, வரப்போகிறாரு. இப்போ செலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, யாருக்கு அந்த தங்க வீட்டை கொடுக்கலான்னு. ஆமாம். இப்போ நான் அழாமல் என்ன பண்ணுறது, நீங்கள் இப்படியா இருக்கிறீங்களே ஆண்டவரே அப்படின்னு முதல் காரியம் இது. அல்லேலூயா. ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, ஆண்டவரே, என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். மகவேதனை கொடிய காயம், வெளியே போனால் பட்டயம், உள்ளே நகரத்தில் வந்தால் பஞ்சம். இதை பார்க்கும்போது ஆசாரிக்கு தீர்க்கதரிசியும் கூட அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை யாருன்னா ஊழியக்காரன் சொல்லுங்க. இப்போ ஊழியக்காரனை பார்த்தா தீர்க்கதரிசியும் ஆசாரியர்களும் அலைகிறாங்களே தவிர இதுக்கு தீர்வு காணலை. நான் நினைக்கிறேன் இப்போ அரியலூரில் ஒரு 50-60 ஊழியக்காரர் இருப்பாங்க, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். எல்லாம் அலையதை தவிர எதாகும் அழுதான்னா இல்லை. நான் எட்வர்ட் பாஸ்டரை ஒதுக்கிடுறேன். இவ்வளோ நேரம் புலம்பில் தானே பாடிக்கிட்டு இருந்தார்,
அல்லேலூயா சொல்லுங்களே. அப்போ எல்லாம் அலையுத தவிர ஒன்று. அப்போது நான் அழாமல் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. நான் சொல்ல ஒரு கூட்டத்துக்கு நம்பிக்கை ஆசாரியம் தீர்க்கதரிசி இதுவும் அலையுத தவிர உன்னால் வந்து விழுந்து ஆண்டவரே ரட்சியோன்னு கேட்கலையே, என்ன இது நான் அழாமல் என்ன பண்ணுறதுன்றார். அல்லேலூயா. பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, என்னோடு பேசினால் உம்மை நான் பாடுவேன், என்னோடு பேசினால் உன் பின்னே ஓடுவேன், உம்மை பாடவும் உம்மை தேடவும் பின்னே ஓடவும் ஆசை வைத்தேன், இந்த உயிரும் இந்த உடலும் உன் கரத்தில் ஒப்படைத்தேன். பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, என்னோடு பேசினால் உம்மை நான் பாடுவேன், என்னோடு பேசினால் உம் பின்னே ஓடுவேன். என் கூட படித்த இதில் ஒருத்தர் தயாளன், ரொம்ப அழகாக பாடுவார். ஒரு நாள் பார்க்குறேன் ஏடிஎம்கே கொடி பிடிச்சிட்டு போகிறாரு. என்னன்னா அந்த தலை அந்த ஊர் தலைமை கொஞ்சம் காசு கொடுத்தானா, அதனால் இது கொடி பிடிச்சி இதுவும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி ஏதோ பரவாயில்லன்னு பார்த்தா அடுத்த சீசனில் டிஎம்கே கொடி பிடிச்சிட்டு போகுது. இது இந்த அலைச்சலை நான் என்ன சொல்கிறேன். இப்போ ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் கூட ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஆளாக இல்லை. நீங்கள் பாருங்கள், இப்போ நான் அழாமல் என்ன பண்ணுறது, என் நிலைமையை பாருங்கள். ஆண்டவரே என்ன ஒரு தீர்க்கதரிசியாக வச்சுருக்கிறீங்க பாருங்கள். வெளியே போனால் பட்டயம், உள்ளே வந்தால் பஞ்சம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரிய வேதனை, கொடிய காயம் அப்படின்றார். இப்போ மூணாவது பிரச்சனை என்னென்னா, ஆண்டவர் பேசுகிறார், படிக்கிறேன் 15:1 கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இப்ப ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டார். என்ன சொல்றாருன்னா, சாவது சாகட்டும், பட்டயத்துல பட்டயத்துக்கு போறதும் எல்லாம் அப்படி அப்படியே சொல்றேன் பாருங்க. சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவான சிறையிருப்புக்கும் நேராய் போக வேண்டும். அப்ப ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு, பட்டயமோ பஞ்சமோ கொள்ளை நோயோ எப்படியோ போகட்டும், என் முன்னால் இப்போ சாமுவேலும் மோசை நின்னாலும் என் மனசு இவங்க பக்கம் திரும்பாது. இது அதை விட கொடுமை. சாமுவேல் பேசுனா ஆண்டவர் உள்ள உருகி, நீ சொல்றதெல்லாம் கேட்குறேன் நான், என் ஜனங்கள்லாம் என்ன தள்ளினாலும் பரவாயில்ல, அவங்க கேட்குறபடி மனசு இறங்கி அவங்க கேட்குறதெல்லாம் தாங்கன்னு சொன்னவர். சாமுவேல் ஜெபத்தை கேட்டு, மோசே ஜெபத்தை கேட்டு நான் வரமாட்டேன், உங்களை பற்றி எனக்கு தெரியும்னு சொன்னவர். இவர் கெஞ்சி பிரார்த்தித்த உடனே அவர் மேகமாக மகிமையாக 40 கூட வந்தார். இப்போ அப்படி பேசுகிற மோசேயும் சாமுவேல் இருந்தாலும் என் மனசு இழங்காதுன்றார். இப்போ நான் அழாமல் என்ன பண்ணுறது யோசித்து பாருங்கள். அதனால் நம்ம மேலே இது வரைக்கும் பண்ணாத அளவு ஜெபம் பண்ணி பேசுங்கப்பான்னு கேட்டாதான் பதில் வந்தால் தான் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? சாமுவேல் கிடையாது இப்போ, ஒரு டிஜிஎஸ் தினகரன் கிடையாது இப்போ. சொல்லுங்கள், அப்படி அழுதுகிட்டே ஜெபம் பண்ணுறேன். ஆமாம், திருச்சி ஜங்ஷனில் ஒரு கூட்டம் பாஸ்டர், ஒரு 10,000 இருப்பாங்க, 10,000 எழுப்பி நின்றுட்டாங்க. உட்காருங்கன்னு சொன்னால் ஒருத்தரும் உட்காரல, எல்லாமே அப்படியே அந்த 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 பிரசனத்தில் மயங்கி இருக்கிறாங்க. இப்போ நாங்கள்லாம் கூட ட்ரை பண்ணுறோம், 500 உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லுங்கள், இப்போ காலத்தை பார்த்தா இனிமேல் கூட்டமே நம்ம போட முடியாது போல் இருக்குது. ஆமேன். அந்த கத்தோடைய பிள்ளைகளை இப்போ எப்படி சொல்லி அழுறது? நீங்கள்லாம் ஜெபிக்கிற விஷயத்தில் ட்ரை பண்ணுங்கள். என்ன பண்ணுறது ஆண்டவரே, நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, தீர்க்கதரிசி அப்படி இருக்கிறான், எங்களுக்கு சாமுவேலும் மோசையும் கூட இல்லை, என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கே புறப்பட்டு போகிறது? 2 வசனம். எங்கே புறப்பட்டு போகிறது?
उन्हें केटार सावान सावकम पटयत पटयत पंचत्वान पंचत् सर उम्मीद निका पड़ी पदनोर वसन उन्न मीदाव नन्मार कटारो मोसारो इंडवर अगर उन्न मीदा पांग नन्म अड़वांगार कई उयती और अलिया सुलूंग आम और पयन के और इवे मुपद वयस वर्दल ऐमाटम तविप आम और वर्षम सुलाना ना से ना से ना से एपी सरम नम्बर परिये डेम मेल ऐरी अंगे कुछ इन वर्षम सुलाना अब इतना अब मनस एण्दा ना ना सोद எதிர வர்றவங்க யாராவது ஆறுதல் படுத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு என்னை தேற்றுவாங்கன்னா என் தற்கொலை முடிவை மாற்றிப்பேன் சொல்லி குறிப்பிட்ட நாளை எழுதி வச்சுட்டானா இப்படி சாக போகிறோன்னு சொல்லிட்டானா இப்போ அவன் புறப்பட்டு ரோட்டில் போகிறானா நேராக எங்கே போகிறான் டேமுக்கு அவன் அவன் அவர் என்ன அந்த கதை எழுதுகிற என்ன சொல்கிறாருன்னா அவன் இப்போ எதிர்கொண்டு போகும்போது வழியில் உங்களை சந்தித்தா அவன் தற்கொலை முடிவை மாற்றிப்பானான்னு கேட்குறாரு நம்ம முகம் இருக்கிற பார்த்த பரிதாபத்தை பார்த்து அவன் அன்னைக்கே செத்துறவங்க கூட செத்துருவான் இல்லை நம்மளை பார்த்து அது ஹோப் சொல்கிற மாதிரியா இருக்கு சொல்லுங்க ஊரெல்லாம் கொடுமைண்ணா நம்ம முன்னால் ரெண்டு கொடுமை அவர் அதை அதை சம்பவத்தை எழுதுற சொல்கிறாரு அவன் அப்படி எதிர்கொண்டு போகும்போது எதிர்கொண்டு வர்றது நீங்கள் இருந்தா உங்களை பார்த்து அவன் தற்கொலை முடிவு மாற்றிப்பானான்னு நிறுத்துறாரு அப்போ ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்குது அல்லேலூயா சொல்லுங்களேன் உங்கள் மூலமாக ஜனங்க நன்மை அடைவாங்களா நான் ஜெபிக்கிறேன் அல்லேலூயா முடியாது 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 நீங்கள் இல்லாம நான் வாழ முடியாது வழியேது 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 வேதம் இல்லாமல் இனி ஒரு வழியேது உம்மை பாடாமல் இன்னும் தேடாமல் பாதம் நாடாமல் நான் வாழ முடியாது உம்மை பாடாமல் இன்னும் தேடாமல் பாதம் நாடாமல் நான் வாழ முடியாது 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 நீங்க இல்லாம நான் வாழ முடியாது வழியேது 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 வேதம் இல்லாமல் இனி ஒரு வழியேது உம்மை பாடாமல் தினம் தேடாமல் பாத நாடாமல் நான் வாழ முடியாது உம்மை பாடாமல் தினம் தேடாமல் பாத நாடாமல் நான் வாழ முடியாது பெரம்பலூரில் ஒரு 12 மணி வாக்கில் நான் நடந்து வரும்போது என்னோட வயசு கொஞ்சம் மூந்தவர் கையில் ஒரு பைய வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மோட்டர் சைக்கிள்காரங்கிட்டே போய் நின்று கேட்குறாரு எனக்கு பசிக்குதுங்க யாராவது சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு ஒருத்தரும் கண்டுக்கல அவர் கேட்குறது என் காதில் விழுந்துருச்சு நான் அவர் வர்ற வரைக்கும் அதே வழியில் நின்றுக்கிட்டு இருந்தேன் வந்தவுடனே ஒரு சாப்பாட்டு காசு கொடுத்தேன் நீ கடவுளுன்றார் நான் சொல்கிறது கவனிங்க அவருக்கு எத்தனையோ பேர்கிட்ட கேட்குறாரு நாங்கள் தான் நின்று பழம் வாங்குகிறேன் கிரேப்ஸ் வாங்குகிறேன் யாருமே திருப்பி கவனிக்கலை அவர் என்னை தாண்டுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன் அங்கே போய் கொடுக்க யோசனை எனக்கு வந்தவனை ஒரு சாப்பாடு சாப்பிடுங்கன்னு கொடுத்தா நீ கடவுள் அப்படின்றார் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் எப்போ மற்றவங்களுக்கு அப்படி தெரிய போகிறீங்களோ தெரியல நான் புரியுது அவங்களுக்கு ஆமாம் நம்ம போய் தெருவில் சொல்ல முடியாது ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு தந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அல்லேலூயா
உம்மை பாடாமல் தினம் தேடாமல் பாத நாடாமல் நான் வாழ முடியாது உம்மை பாடாமல் தினம் தேடாமல் பாத நாடாமல் நான் வாழ முடியாது 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 நீங்க இல்லாமல் நான் வாழ முடியாது வழியேது 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 வேதம் இல்லாமல் இனி ஒரு வழியேது ஆண்டவர்கிட்ட பேசுங்க அவர் பேசுற வரைக்கும் விட்டுறாதீங்க அவர் பேசிட்டார்னா அதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் உங்களை பார்த்தா பயப்படும் அப்படி தான் பைபிள் சொல்லுது சஞ்சலமும் தவிப்பும் உங்களை பார்த்தா பயப்படும்னு இல்லை ஓடியே போயிடும் ஆமாம் இப்போ நம்ம முகத்தில் நல்லா குடி கொண்டு இருக்கு நல்ல வேளை மாஸ்க் வந்ததுனால பாதி தெரியுது ஒரு தீர்மானத்துக்கு வாங்க ஒரே ஒரு நம்பிக்கை இப்போ மீதியாக இருக்கிறாங்க யார் மீதியாக இருக்கிறாங்களோ அவங்க அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லேலூயா 11 வசனம் அல்லேலூயா உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள் தீங்கின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை ஆண்டவர் என்கூட பேசினார் அல்லேலூயா இதை நான் உங்களுக்கு பாடி காட்டி இருக்கிறேன் 5 வசனம் எருசலேமே எருசலேமே யார் உன்மேல் இறங்குவார்கள் யார் உன்மேல் பரிதவிப்பார்கள் யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள் எருசலேமுனா தேவனுடைய வீடு உங்களை விசாரிக்க கத்திருக்கிறார் அல்லேலூயா சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டு பண்ணலாமா எருசலேமே எருசலேமே யார் உன்மேல் இறங்குவார்கள் யார் உன்மேல் பரிதவிப்பார்கள் யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள் எருசலேமே எருசலேமே யார் உன்மேல் இறங்குவார்கள் யார் உன்மேல் பரிதவிப்பார்கள் யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள் சொல்லிட்டு நான் வர்றேன்ற நீ கூப்பிட்டா நான் உனக்கு சகாயம் செய்யப்படுறேன் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் உனக்காக நான் உனக்காக நான் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன் பதில் பேசுறா இல்லையா நான் எவ்வளோ நேரம் அழுறது எவ்வளோ நேரம் தான் பதில் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்ன எருமியாவுக்கு தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் இருக்கிறேன்னு ஞாபகம் அல்லேலூயா சொல்லுங்களேன் அல்லேலூயா எத்தனை பேருக்கு புரிஞ்சுது ஆமாம் கர்த்தர் உனக்காக நான் இருக்கிறேன் கவலைப்படாதுன்னு சொல்கிற அளவு பதில் பேசணும் அல்லேலூயா எருசலேமே யார் உன்மேல் இறங்குவார்கள் யார் உன்மேல் பரிதபிப்பார்கள் யார் உன்னிடத்திற்கு தேரும்பே உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள் எருசலேமே எருசலேமே யார் உன்மேல் இறங்குவார்கள் யார் உன்மேல் பரிதவிப்பார்கள் நான் பியூசி படிக்கும்போது தான் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கிட்டேன் படிக்கும்போது ஆனால் நான் பசி தாங்க மாட்டேன் ஸ்டடி லீவ் விட்டாங்க கேன்டீன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க
நாளைக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை. காலேஜுக்கு போனால் யாருக்கெல்லாம் மணி ஆர்டர் வந்திருக்குதோ அவங்க பேரை எழுதி வச்சுருப்பாங்க, அவங்க ஆஃபீஸில் போய் மணி ஆர்டர் ரிசீவ் பண்ணிக்கலாம். நான் நடந்தே போனேன், கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போனேன். என் பேர் மட்டும் இல்லை, யார் யார் பேரும் வந்திருக்கு. இப்போ நைட்டு சாப்பிடலை, காலையில் சாப்பிடலை, அப்படியே நடந்து போகிறேன். ஒரு பரோட்டா கடையை பார்த்தோடனே அந்த வாசனை மூக்கு தூக்குது. இன்றைக்கி மட்டும் பரோட்டா கறியும் சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினச்சேன். ஒருத்தர் அதுக்குள்ளேருந்து வெளியே வர்றார், அவர் பேர் திருத்துவதாஸ். ஏய் வெஸ்லி, இங்கே வா, இங்கே பரோட்டாவும் கறியும் நல்லா இருக்கு, வா உட்காருன்னு சொல்லி ரோட்டுக்கு ஓடி வந்து என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவர் என்னை சாப்பிட வைக்கிறார். நான் ஏற்கனவே ரா பட்னி இல்லை, அடுத்த நைட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்றேன். அல்லேலூயா சொல்லுங்கள். 4 சப்பாத்தியோட நிறுத்தலைண்ணா, எல்லாம் கவனிக்கணும். அவர் கவுண்டரில் போய் நின்று காசை கொடுத்துட்டு, ஆமாம் இன்னொரு நாள் இங்கே வந்து சாப்பிட தானே சொல்லு, நானே கூப்பிட்டு வரேன்ட்டு போகிறாரு. நான் பசிக்குதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவர் எவ்வளோ இறக்கப்படுறாருன்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்படி சியோன் குமாரத்தின் காயம் கொடியதாக இருந்தால் பெரிய வேதனை அவர் வேடிக்கை பார்ப்பார். நீங்கள் பாட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு இருந்தால் சரி, என் பிள்ளையே சமாளிக்கிறேன்னு சொல்லுதில்ல, சமாளிக்கிட்டேன். எருசலேமே யார் உன்மேல் இறங்குவார்கள், யார் உன்மேல் பரிதவிப்பார்கள், யார் உன்னிடத்திற்கு தேரும்பே சுக செய்தி விசாரித்தார்கள், யார் உன்னிடத்திற்கு தேரும்பே சுக செய்தி விசாரிப்பார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வே என்று மெய்யாகவே சொல்லுகிறேன், என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். சத்தம் கேட்டோம் பாருங்க, அவ்வளோதான். தீங்கு நெருக்கம் இதெல்லாம் எப்படி போச்சு? 7 வழியாக போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ யார் மீதியாக இருக்கிறாங்கன்னு கணக்கு பார்க்குறாரு ஆண்டவர். நம்ம ஏற்கனவே படிச்சிரு எஸ்ஐக்கே இல்லை, பட்டயம் பஞ்சம் கொள்ள நோய் வந்தால் யார் பெருமூச்சு விடுறாங்களோ அவங்க நெற்றியில் ஒரு முத்திரை போடு, அவங்கள டச் பண்ணாதுன்றார். அப்போ எந்த காலத்தில் இல்லாத அளவு நான் ஜெபிக்க போகிறேன்னு பொருத்தனை பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சியோனே, துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனைகள் செலுத்தப்படும். இப்போ நம்ம எழும்பி நான் பொருத்தனை பண்ண போகிறேன். ஆமாம், நல்ல செய்தி கேட்குற வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ என் தேசத்துக்கு நல்ல செய்தி கேட்குற வரைக்கும் நான் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாம் பொறுத்தனா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, அடிக்கடி ஒரு ஜெபம், அடிக்கடி ஒரு ஜெபம். ஆமாம், அடிக்கடி ஒரு ஜெபம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை நினச்சிருங்க அப்படின்னு இப்போ ஜெபம் பண்ண போகிறவங்க காலையில் ஏசப்பா பண்ண ஜெபத்தை பண்ணோம். இப்போ எரேமியாவுடைய ஜெபத்தை நாம் படிச்சிருக்கிறோம். நீங்கள் என்ன ஜெபத்தை பண்ண போகிறீங்கன்னு தெரியல. நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க எழும்பி நின்று நாம் ஜெபிக்க போகிறோம், பொருத்தனை பண்ணுறோம். ஆண்டவரே எங்கள் மேலே கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை தந்துருங்க ஆண்டவரே, ஜெபிக்கிற ஆவியை தந்துருங்க ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. இப்போவே நாங்கள் உட்கார்றதுக்குள்ளே, நாங்கள் ஜெபம் முடிஞ்சு மற்றவங்க சௌக்கியத்தை கேட்குறதுக்குள்ளே, நாங்கள் ஆலயத்தை விட்டு இறங்கி படிகளை விட்டு இறங்கி நாங்கள் வெளியே போகிறதுக்குள்ளே அல்லது எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்குள்ளே ஏதோ ஒன்று எங்கள் வாழ்க்கையில் செய்து எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னு எங்களுக்கு விளங்க பண்ணுங்கப்பா. எருசலேமே எருசலேமே யார் உன்மேல் இறங்குவார்கள், யார் உன்மேல் பரிதவிப்பார்கள், யார் உன்னிடத்துக்கு தேரும்பே உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள், இடத்துக்கு தேரும்பே சுக செய்தியை விசாரிப்பார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும்
தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் உனக்காக நான் உனக்காக நான் உனக்காக நான் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்து என்று மெய்யாகவே சொல்கிறேன். ஜான்சன் ஒரு சாட்சி சொன்னார் நேற்று, நான் பைபிளை முடிச்சிடணும், இன்னும் வேகமாக படித்து முடிக்க இன்னும் நாலு நிருபம் தான் இருக்குது. ஆண்டவரை விழிக்க வச்சுக்க சொன்னேன், விழிச்சிட்டேன். 2 மணி ஆயிடுச்சு, கண் சொக்குது. அதை படித்து முடிச்சிடலான்னு அப்படியே தூங்கிட்டேன். சத்துரு வந்து என் வாயை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான்றாரு, படிக்காதன்ற மாதிரி பலமாக ஒரு கை வந்து. அப்போ திடீர்னு ஒரு சின்ன இடி, இந்த ரூம் அதிர்ற மாதிரி ஒரு இடி இடிச்சு தான், அது தபால்னு இங்கே மோதி போயிடுச்சான். அதுக்கப்புறம் நான் பைபிளை படித்து முடிச்சேன்றாரு. அப்போ நீங்கள் எழும்பணும்னு நினச்சாலே, ஓ நீங்கள் எழும்புனா அவனுக்கு சேதாரம் சொல்லுங்க. அப்போ அதனால் உங்களை ஜெபம் பண்ண விட மாட்டான். இப்போ இந்த சாட்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் பேருக்கு மெசேஜ் கொடுக்குறல உதவும், வாயை பிடிச்சிடும். ஒரு இடி, அப்போ ஆண்டவர் ஒரு இடி இடிக்க வச்சாரா அந்த ரூம் அதிர்ற மாதிரி, அது மோதி எங்கேயோ போயிடுச்சான். அதுக்கப்புறம் நான் தெளிவாக பைபிளை படித்து முடித்தேன்றார். தேங்க்யூ ஜான்சன், நல்ல சாட்சி. அதனால் உன்னில் மீதியாக இருக்கிறவங்க, இனிமேல் நன்மை அடையணுன்றவங்க, ரெண்டு கையும் விரித்து கூப்பிடலாமா? வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க கிருபை, சத்தமாக வந்திடுங்க. ஒரு வித்தியாசம் காட்டு, இதுவரை நேற்று வரை எங்களை பார்த்தவங்க இனி வித்தியாசமா பார்க்கிறோம். வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க கிருபை, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் உனக்காக நான் உனக்காக நான் உனக்காக நான் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். மெய்யா சொல்றீங்க ஆண்டவரே, எங்கள் உள்ளத்துக்கு கேட்குது ஆண்டவரே, எங்கள் இதயத்துக்கு கேட்குது ஆண்டவரே. எங்களை ஜெபிக்க வைங்க, எங்கள் நெற்றியில் ஒரு முத்திரை போடுங்க. நல்ல செய்திகளை நாங்கள் கேட்குற வரை, எங்களை தாழ்த்துறதுனால எங்கள் தேசத்துக்கு சேமம் வரும்னு நீங்கள் சொன்னீங்களே, அதை பார்க்கும் வரை எங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்க, எங்களுக்கு சகாயம் பண்ணும்படி எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும். நல்ல பிதாவே, ப்ரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் கேட்ட பாடல்கள், செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஒருவேளை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இடிமுழக்க மக்கள் வேதாம பயிற்சி பள்ளி, தண்டர் தியாலஜிக்கல் இன்ஸ்டியூட், ரெசிடென்ஷியல் கோர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. அவர்களுக்கு கல்வி, உறைவிடம், அவருடைய உணவு எல்லாம் இலவசமாக நாங்கள் நடத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும், ஆஸ் அ பிலீவர் நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கிறது, நீங்கள் அதில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். உங்கள் ஜெபங்களில் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ரகசிய வருகை எதற்காக? ரகசிய வருகையின் போது என்ன நடக்கும்? சபை நியாயம் தீர்க்கப்படுமா? அந்திக்ரிஸ்து யார்? அந்திக்ரிஸ்துவின் ஆவி 1000 வருட அரசாட்சி உண்மையா?
பரலோகம் எப்படிப்பட்டது, சாத்தானின் முடிவு என்ன, இந்த கடைசி கால சம்பவங்கள் அடங்கிய விரிவான செய்திகளை கொண்ட புத்தகம் தமது சிறு வயது முதல் தரிசனங்களினாலும் சொப்பனங்களினாலும் தேவன் காண்பித்த சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டு போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை வாங்கி கடைசி கால சத்தியங்களை அறிந்து பயனடையுங்கள். நமது இடிமுழக்க வேதாகம கல்லூரியானது தேவன் கொடுத்த மிகப்பெரிய தரிசனத்தினாலும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலோடும் 2016 ஆண்டிலிருந்து போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. இங்கு கடைசி கால எழுப்புதலுக்காக திறப்பிலே நிற்கும் தரமுள்ள ஊழியர்களை உருவாக்குவதே இதன் நோக்கமாக கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் அனைத்தும் இலவசமாக வழங்கி வருகிறது. இங்கு BTH 3.5 வருடங்களும் MDU 2 வருடங்களும் கற்றுத்தரப்படுகிறது. 2020-21 கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 8667732765, இணையதள முகவரி www.sonsofthunder.in. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.